வணக்கம் ஆங்கிலம் பேச தெரிஞ்சால் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் வாழ முடியும் ஆங்கிலம் தெரிஞ்சால் உங்களோட தொழிலை உலகம் முழுக்க கொண்டு செல்ல முடியும் ஆங்கிலம் பேச தெரிஞ்சால் எண்ணற்ற நன்மைகள் உண்டு உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா புரியுது ஆனால் பேச வரலையா கவலையை விடுங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க முதல்ல நான் எப்படி ஆங்கிலம் பேச ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்கிறேன் நான் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன் அதாவது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன் அதுவும் ஆங்கிலத்தில் தான் ஸோ மொத்தமாக இருபது ஆண்டுகள் முழுக்க முழுக்க அனைத்தையும் ஆங்கிலத்தில் தான் படித்தேன் எக்ஸாம்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதினேன் ஆனாலும் என்னால் ஆங்கிலத்தை ஒரு நம்பிக்கையாக பேச முடியல பொதுவாக நான் ஆங்கிலம் பேசினதே இல்லை இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தேன் அங்கேயும் நான் ஆங்கிலம் பேசவே இல்லை பதினேழு வருஷம் ஆங்கிலத்தில் தான் படித்தேன் ஆங்கிலத்தில் தான் மனப்பாடம் பண்ணேன் ஆங்கிலத்தில் தான் எழுதினேன் அதுக்கப்புறம் நாலு வருஷம் இன்ஜினியரிங்லேயும் அதை தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் ஐடி நிறுவனத்துலேயும் முழுக்க முழுக்க எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் கூட என்னால் ஆங்கிலம் பேசவே முடியல இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா இடத்துலையும் என்னை சுற்றி இருந்தவங்க தமிழ் மக்கள் எனவே ஆங்கிலம் பேசுகிறதுக்கு நான் முயற்சியே பண்ணலை எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும் அதனால் அவங்கக்கிட்ட நான் வந்து ஜாலியாக தமிழ்லேயே பேசிடுவேன் எதுக்காக நான் ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு நான் ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு முயற்சி கூட பண்ணலை ரெண்டரை வருஷம் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்ததுக்கப்புறம் வெளிநாட்டில் இலவசமாக மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெளியூருக்கு போகிறேன் வெளியூரில் நான் படிக்கிற அந்த கோர்ஸில் தமிழ் தெரிஞ்சவங்க ஒரு சிலர் மட்டும்தான் பெரும்பாலானவங்க தமிழ் தெரியாத பிற மாநிலத்தை சேர்ந்த இந்தியர்கள் இன்னும் பெரும்பாலானவங்க இந்தியாவை அல்லாத பிற நாட்டை சேர்ந்தவர்கள் எனவே ஆங்கிலத்தில் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அந்த டிகிரியில் பல கோர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் டீம் மாதிரி பிரித்து நம்ம டீமாக வேலை பார்த்து சில ஆர்டிக்கல்லாம் பப்ளிஷ் பண்ணணும் என்னோடய ஒரு டீமில் கூட தமிழாலே கிடையாது எனவே ஆங்கிலத்தில் தான் பேசியாகணும் அதுக்கப்புறம் நான் தங்கியிருந்த வீட்டில் மொத்தம் எட்டு பேர் இருந்தாங்க என்னை தவிர எல்லாருமே தெலுங்கு பேசுகிறோங்க அங்கேயும் நான் ஆங்கிலத்தில் தான் பேசியாகணும் வேற வழி இல்லை இந்த காலகட்டத்தில் தான் நான் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தேன் முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னோட அண்ணங்கிட்ட எல்லாம் சொல்லி புலம்புவேன் இந்த மாதிரி இங்கே எல்லாருமே தாறுமாறாக ஆங்கிலம் பேசுகிறாங்க எனக்கு வரவே மாட்டேங்குது திக்குது திணறுது ஒரே படவடப்பாகுது இங்கே எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது அதுக்கப்புறம் நம்பிக்கை வளர ஆரம்பிச்சுது இப்போ என்னால் நம்பிக்கையாக ஆங்கிலம் பேச முடியும் நான் ஆங்கிலம் பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரே பட ஒரே நடுக்கம் ஆகிடும் கையில் நடுங்க ஆரம்பிச்சிடும் நாம் ஏதாவது ஒளரிடுவோமோ நாம் எதாவது தப்பாக பேசிடுவோமோ நாம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க நம்ம திரும்ப ஆங்கிலத்தில் பேசும்போது சரியான வார்த்தை கிடைக்கலைன்னா அப்படியே திக்கிடுவோமே திணறிடுவோமே எதிரில் இருக்கவங்க தப்பாக நினைப்பாங்களே நமக்கு ஆங்கிலம் வரலைன்னு நினைப்பாங்களே அப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் நான் ஆங்கிலத்தில் பேசும்போது எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இது ஆரம்பத்தில் அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் மறைய ஆரம்பிச்சது ஆங்கிலத்தில் என்னால் பேச முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் நல்லாவே பேசினேன் இப்போ ஆங்கிலத்தில் ரொம்ப தைரியமாகவே என்னால் பேச முடியும் இது என்னுடைய அனுபவம் சரி இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை பார்ப்போமா ஒன்று ஆங்கிலத்தில் பேசிக் கிராமரை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலெல்லாம் படிச்சுருந்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் கவலை இல்லை இன்டர்நெட்டில் எவ்வளவோ நல்ல வெப்சைட்ஸ் இருக்குது அங்கெல்லாம் ஆங்கிலத்துக்கு கிராமரை புரிகிற வகையில் ரொம்ப எளிமையாக சொல்லி தருவாங்க ரெண்டாவது நிறைய ஆங்கில படங்கள் பாருங்கள் அதாவது வசனங்கள் அதிகமாக இருக்கிற ஆங்கில படங்கள் சண்டை காட்சிகள் அதிகம் இருக்கிற ஆங்கில படத்தை பார்த்தா பிரயோஜனம் இல்லை வசனங்கள் நிறைய இருக்கிற ஆங்கில படங்கள் நீங்கள் பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் சப்டைட்டில் தேவைப்படும் அதாவது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் அந்த சப்டைட்டில் பார்த்து படித்து புரிஞ்சிக்கலாம் முதல்ல உங்களுக்கு அது தேவைப்படலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்டைட்டில் உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இப்படி நீங்கள் ஆங்கில படங்கள் நிறைய பார்க்க பார்க்க உங்களோட ஆள் மனசுக்குள்ளே இந்த ஆங்கிலம் உள்ளே போகும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கும்போது இந்த அறிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மூணாவது நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிங்க இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுமையாக இருக்கும் எந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா கவலையை விடுங்க ஒரு கமெண்ட்டு போடுங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நாலாவது ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிங்க பேச பேச தான் உங்களுக்குள்ளே அந்த நம்பிக்கை உருவாகும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஆங்கிலத்தில் மட்டும் பேசுங்க தமிழ் சுத்தமாக கலக்காதீங்க ஆங்கிலத்தில் மட்டும் பேசுங்க திக்குனாலும் பரவாயில்ல தெணறலாலும் பரவாயில்ல ஆங்கிலத்தில் மட்டும் பேசுங்கள் இருக்கிறது எல்லாமே உங்கள் நண்பர்கள் தானே அதனால் வந்து கவலையை விடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை தைரியமாக பேசிக்கிட்டே இருங்க தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஆங்கில திறன் நல்லா மேம்படும் அஞ்சாவது தினமும் காலையில் எழுந்ததுக்கு அப்புறமும் இரவுல தூங்கிறதுக்கு முன்னாடியும் கண்ணாடி முன்னாடி நின்று ஆங்கிலத்தில் பேசி பழகுங்க விதவிதமான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து கண்ணாடி முன்னாடி பேசுங்க இப்படி பேச பேச உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் உங்களால் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக புதையும் இப்படி நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசுறதுல இன்னொரு பலன் கூட இருக்குது உங்களால் மேடையிலையும் ரொம்ப சிறப்பாக பேச முடியும் ஆறாவது கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேசும்போது நீங்கள் மக்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதை ஆழமாக கற்பனை பண்ணுங்கள் ஒரு உணர்ச்சியோடு கற்பனை பண்ணுங்கள் இதுக்கு பேர் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக நம்ம தீவிரமாக ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனவே நீங்கள் ஆங்கிலத்தில் நல்லா பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே பேசுங்க மக்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் மேடையில் ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே முழு உணர்ச்சியோடு பேசுங்க பேச 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 நாளடைவில் நிஜமாகவே நீங்கள் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக பேசுவீங்க மேடையிலையும் ஆங்கிலத்தில் ரொம்ப பிரமாதமாக பேசுவீங்க ஏழாவது முதல்ல நீங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுறீங்க அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசுகிறீங்க கற்பனை பண்ணி பேசுகிறீங்க இப்போ நண்பர்கள் அல்லாத பிற மனிதர்கள்கிட்ட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்க நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் வளருனாலும் பரவாயில்ல உங்கள் முகத்தில் வேர்வை ஊத்துனாலும் பரவாயில்ல உங்கள் கை நடுங்கினாலும் பரவாயில்ல உங்கள் பேச்சை மட்டும் நிறுத்தாதீங்க கேட்குறவங்க தப்பாக நினைப்பாங்களே அப்படின்ற கவலையெல்லாம் விடுங்க நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருங்க நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிக்கிற வரைக்கும் பேசுகிறத நிறுத்தாதீங்க இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு தைரியம் வரும் உங்களாலேயும் நம்பிக்கையாக பேச முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமாக உங்கள் மனசுக்குள்ளே புதையும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்போது திக்குனாலும் திணறினாலும் இல்லை வேர்வை ஊற்றினாலும் கை நடுங்கினாலும் உங்கள் எதிரில் இருக்கிறவங்க உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க இவ்வளோ ஆனாலும் கூட இந்த மனுஷன் எவ்வளோ தைரியமாக ஆங்கிலத்தில் பேசுகிறான் எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையான ஆள் எவ்வளோ ஒரு விடாமுயற்சியான ஆள் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக தான் நினைப்பாங்க எனவே நான் சொன்னதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் தைரியமா முதல் படியை எடுத்து வைங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க ஆங்கிலத்துல ரொம்ப பிரமாதமா பேசுவீங்க திக்கி தென்னறிக்கிட்டிருந்த நானே பேசும்போது உங்களால் பேச முடியாதா கண்டிப்பாக நீங்களும் அருமையாக ஆங்கிலத்தில் பேசுவீங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்